ஓய் காளான் கடை தான் ஓய் பெஸ்ட். பிளேட் 30-40 ரூபாய் விக்கிறானுங்க, நல்ல லாபம் வரும்னு நினைக்கிறேன். காளான் கடையா? காளான் எல்லாம் விலை அதிகமா சடா. காளான்னு சொல்லிட்டு காளானை போடுறாங்க, காலிஃபிளவர் அது இதுன்னு கொட்டிக்க அடிச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் தாண்டி தின்ட்டு போலாம் நம்ம ஆளுங்களாம். எல்லாம் கரெக்டு தான். அப்படியே இருந்தாலும் வண்டி சாமலா பண்ணாதுல எங்க போறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரா, அவர் இந்த மாதிரி வண்டி செஞ்சு வாடகை கொடுவாரா, அவர்கிட்ட பேசிக்கலாம். சாமானா பெருசா போகுது, ஒரு ஸ்டவ் தான்டா, பாத்துக்கலாம்டா எல்லாம். அது கூட சேர்ந்து சூப்பும் போட்டோன்னு வச்சுக்கேன். காளான் சூப்புன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 ரூபா இந்த லாபமான பிசினஸ் இதுதான். என்ன போட்டுருவோம் கரெக்டா? சூப்பர். அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு பக்கம் யாருமே இல்ல, அங்க கடைய போட்டா கரெக்டா இருக்கும். அங்கேவா? சரி சரி, ஓகே ஓகே ஓகேடா. சரி, அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் யார் தள்ளின்னு போறது? மறுபடியும் யாரு தள்ளி வர்றது? தள்ளுமச்சான் நல்லா தள்ளுமச்சான், எனக்கு ஒரு காலம் போடும் போடுறது. தேவையான ஸ்கில்ல டெவலப் பண்ணினா ஜாப் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக கூட சோபான்றவங்க அவங்க வில்லேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆல் ஐடியில் பிளேஸ் ஆனாங்க தெரியுமா ஜாப்ல? அந்த நியூஸ் கூட நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுடா. அப்படியா? எப்படா அது? இந்த ஐஐடிஎன்லாம் சேர்ந்து ப்ரூவன் பார்த்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து ஐடியில் பிளேஸ் ஆயிருக்காங்கடா. இவங்க மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து இந்த ப்ரூவன் பார்த்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஜாப்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. என்ன வேலை இருக்கு, ஸ்கில் டெவலப் பண்றத பத்தி இருக்கு, உடனே போட்டு பண்றேன். சேட்டா நீங்க ஏதாவது ஃப்ரான்சைஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஃப்ரான்சைஸியா? என்ன சேட்டா கிட்ட போய் என்ன ஃப்ரான்சைஸ்ல கேட்டுறா? அவரே ஒரு பாலர் வச்சு ஒருத்தர் ஃப்ரான்சைஸ் கேட்டுறாரு. கம்மியா ஏதாவது கொடுத்தாருனா நம்ம ஒரு டீ கடை போட்டு பிசினஸ் போட்டு டெவலப் பண்ணலாமேனு பார்த்தேன். ஏய், அதுக்கேண்டா ஃப்ரான்சைஸ் இல்ல அடிக்கிற? ஃப்ரான்சைஸ் தான்டா ஈஸியா இருக்கும். அப்படியா? ஆனா கேட்டா ஊர் போட்ட ரேட் சொல்றானுங்க. சா, அதான் வலிக்காது. ஃப்ரான்சைஸ் தான் நான் போறேன் டீ.
நீ போடுவீ? ஆமாடா டீ போடுவீ நீ? டேய் நான் போட டீ நீ குடிச்சது இல்ல? குடிச்சிருக்கேன்டா, ஆனா இது ஒரு கமர்ஷியலா போடுறது நிறைய போகணும். என்னடா கமர்ஷியல், டீ தூள் வாங்கி ஒரு இலக்க தட்டி அப்படி போட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும்டா அப்படின்ற. நான் போடுறேன், அதெல்லாம் பாத்துக்கலாம். சரியா, இங்க பாரு, நீ ஒரு பர்சனல் லோன் போடு, நான் ஒரு பர்சனல் லோன் போடுறேன், கடையை போட்டு விட்டுருவோம் அப்படின்ற. ஆமா சேவா, உடனே போயிட்டு போய் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுவோம். வா 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 வா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் கோடி சொல்றேன் வேண்டியது. வா 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 வா, போடா போடா. நீ நினைச்சேன் போட்டாச்சு. நானே பத்து டீ குடிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அட திரும்ப திரும்ப திரும்பவா? ஏய் அது பின்னாடி ஒண்ணுமே இல்லடா, தெரியணும்ல அது கஷ்டம். ஓகே தெரியணும். ஆ ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே, போஸ்ட் பண்ணிடலாம். அடி நம்மளே கடை ஆரம்பிச்சு நம்மளே மாட்டலாம். அத 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 போஸ்ட் போடுறோம், எப்படி பிச்சின் போக மாட்டேன் பாரு. மடின்றா ஆ குடு குடு.
ஹேஷ்டாக்ஸ்லாம் போட்டு விடுமா சேனலில் போட்டேன் ட்ரெண்டிங் டிஷர்ட்டு நியூ டிஷர்ட்னு போட்டாச்சு போட்டேன் எல்லாமே போட்டாச்சு காப்பி பண்ணி தான் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் ஆமாம் ஆமாம் எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச உனக்கு பிஸ்னஸ் மைண்ட் few moments later அதான் எவ்வளவு எவ்வளவு யூஸ் பண்ணீங்க அதான் எவ்வளவு ஆர்டர் புடிக்க போக போறேன்னு தெரியல அதுக்கு பாக்கிங் எல்லாம் வர போறோம் என்ன நம்ம மச்சான் 10 தான் போயிடுது 10 ஏ 10 பேர் பார்த்தா அத்தனை பேர் வாங்குவாங்க அது மச்சான் அது சாங்ல ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கும் சாங் மிஸ்டேக்கா நான் மறுபடியும் எடுக்கிறேன் ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் போறா ஃபர்ஸ்ட் இந்த ஹேஷ்டாக்ஸ்லாம் ஒழுங்கா இது நான் அதெல்லாம் கரெக்ட்டா தான் போட்டு இருந்தேன் மச்சான் மத்தவங்க எல்லாம் பண்றாங்க எல்லாம் கரெக்ட்டா பண்ணி போறேன் நான் பண்றேன் இது ஒரே நிமிஷம் அப்படியே நில்லு அப்படியே செய்யல நில்லு ஆ ஒரே நிமிஷம் வேலைக்கு நம்ம என்ன பண்ணலாம் நான் தினமும் ஆஃபீஸ் போகும்போது நான் எஸ்டி ஷர்ட் நான் போட்டுக்கிறேன் நீ வேலைக்கு போகும்போது எல்லு டி ஷர்ட் எடுத்து போட்டு போயிடு ஓகேவா இனிமேல் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு டி ஷர்ட்டே வாங்குவாடா என்னடா இது 10 வருஷத்துக்கு டி ஷர்ட் வாங்குவானா ஒரு பிஸ்னஸ் மைண்ட்ரா குப்பை தொட்டி மைண்ட்ரா நல்லா தற்கூரி மைண்ட் எத்தனை வந்துட்டேன் என்னன்னு தெரியாம உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண பாத்தியா நான் தான்டா அட்மா தற்கூரி